ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எங்கும் கண்டிராத ஒரு வைரலான அகத்திய முனிவருடைய வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்தீங்க, இருந்தாலும் டீட்டெயிலாக வீடியோவை கொஞ்சம் இதில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ சித்தர்கள் என்று சொன்னாவே நமக்கு முதல ஞாபகம் வருவது சிவன் தான். சிவன் இருக்கக்கூடிய எல்லா தலங்கள்லையுமே சித்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருவுருவமாக இருப்பாங்க. சில டைம் நேரடியாக வருவாங்க, சில டைம் சூட்சம ரூபமாக வருவாங்க. ஆனால் சிவனை சுத்தியே தான் நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. சித்தர்களுக்கு எல்லாம் தலையாய சித்தராக இருக்கிறவர் அகத்தியர் என்று சொல்லக்கூடிய அகத்தியர் சித்தர் தான். அகத்தியர் சித்தர் தான் சித்தர்களுடைய தலைமை சித்தர் என்று அழைக்கப்படுது. அதனால் அகத்தியர் சித்தருக்கு தனி ஒரு சிறப்பே இருக்குது. அந்த மாதிரி அகத்தியர் சித்தரை பற்றி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அகத்திய சித்தர் இதுவரைக்கும் நிறைய நூல்களில் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த வருடம் இது நடக்கும், இந்த வருடம் இந்த மாதிரி விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கணித்த எல்லா கணிப்புகளுமே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொய்க்காமல் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் கூட ஒரு பாட்டு பாடியிருந்திருப்பார் ஆதி காலத்தில். அந்த பாட்டு பாடினதுக்கேற்ப கரெக்டாக அந்த வருடம் கொரோனா பிரச்சனை வந்தது. இப்படி அகத்திய முனிவர் எல்லா விஷயங்களுமே எழுதுனது ஒன்று விடாமல் பழிச்சிருக்கு. அதனால் அகத்தியர் சித்தருக்கு தனி சிறப்பும் தனி ஒரு இதுமே வந்து இருக்குது. அந்த மாதிரி அகத்தியர் முனிவருக்குன்னு ஒரு சில இடங்களில் சிறப்பு கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்குறது ரொம்ப ரேரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு பழமையான அகத்தீஸ்வரர் கோவிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1200 ஆண்டுகள் பழமையான அகத்தீஸ்வரருடைய அந்த வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது சிவனை பார்த்ததுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் என்றால் அது அகத்தியரை தான் சொல்லுவாங்க. ஸோ சங்கநாதம் எழுப்பிய சிவனடியார்களுடைய தலைமை சித்தராக இருக்கக்கூடிய இந்த ஒரு சித்தருடைய வீடியோவை இன்றைக்கி நாம் பார்க்கறது நாம் செய்த ஒரு பாக்கியம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துருங்க. என்ன நண்பர்களே, வீடியோவை வந்து பார்த்தீங்களா? அகத்தியர் சித்தருக்கு அழகாக தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்த்துருக்கோம். இந்த காட்சி 1200 ஆண்டுகள் பழமையான அகஸ்தியர் கோவிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் இதில் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருந்திருக்கும். ஸோ இந்த அகத்தியருடைய வீடியோ பார்த்தது போல் இந்த அகத்தியர் சித்தர் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கிறவங்க இந்த சித்தருடைய முக்கியமான விஷயங்கள், அதாவது இவர் நடத்திய சில அற்புதங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதை விட அகத்தியர் சித்தர்னா யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை வந்து தெரியாதவங்க பாருங்கள். கண்டிப்பாக அகத்தியரை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு அகத்தியர் முனிவருடைய அருளை வந்து இந்த வீடியோ பார்த்தது போல் இந்த தாள்களையும் கேட்டு புண்ணியமடைங்க. சரி வாங்க, அகத்தியர் முனிவர் பற்றி வரலாறு வந்து கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து தெரியாதவங்களுக்கு பார்க்கலாம். அதாவது 18 சித்தர்களில் முதன்மையானவரும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய பவர் இந்த அகத்தியருக்கு இருக்குது. அகத்தியர் சித்தர் பொதிகை மலையில் தவம் செய்ததால் இவருக்கு பொதிகை முனி என்ற இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. கும்பத்தில் பிறந்ததால் இவருக்கு கும்பமுனி என்ற இன்னொரு பெயரும் இருக்குது. அகத்தியின் உள்ளே ஈசனை கண்டதால் இவருக்கு அகத்தியர் என்ற துணை பெயரானது அழைக்கப்பட்டு இதுவே அவருக்கு மிக முக்கிய பெயராக அமைந்திருக்கு. தமிழ் மொழியினை உருவாக்கியவர் என்ற பெருமையும் இவருக்கு மட்டுமே உண்டு என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அகத்திய முனிவரை பற்றிய பல தகவல்கள் 4 வேதங்கள்லையுமே சுவாரஸ்யமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டு கொடுக்கக்கூடிய வேதங்களில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது என்பது மேற்கொண்ட குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததாக இவர் இயற்றிய அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, இப்படி தமிழ் உள்ள பெரும்பாலான நூல்களில் அகத்தியர் பற்றிய ஏராளமான குறிப்புகள் சுவாரஸ்யமாக இருக்கிறது. காலத்தை கடந்து பல நூல்களில் அகத்தியருடைய குறிப்புகள் இன்றளவும் இருக்கிறதுனால இவருடைய பெருமைகள் இன்றைய காலகட்டத்தில் உலகறிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மளே நிறைய பேர் இப்போலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. சரி, இவர் பூமியில் எப்படி அவதரித்தார் என்பதை பற்றியும் எதற்காக அவதரிக்கப்பட்டார் என்பதை பற்றியும் சுவாரஸ்யமான அந்த இரகசிய தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் அவதாரம், அதாவது பிறந்ததற்கான நோக்கம் என்னங்கிறத முதல்ல வந்து பார்க்கலாம்.
தாரகன் எனக்கூடிய அசுரன் கடு தவம் புரிந்ததன் மூலம் கடவுளுக்குள் சென்று ஒளிந்து வாழக்கூடிய வரத்தினையும், ஒரு குட அளவு உள்ளவரால் தான் தனக்கு மரணம் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பிரம்மனிடமிருந்து பெற்று கொண்டான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தரகன் எனக்கூடிய அசுரன் கடும் தவம் புரிந்து கடவுளுக்குள் சென்று ஒளிந்து வாழக்கூடிய வரத்தையும், ஒரு குடம் அளவு அந்த அளவு இருக்கிறவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இவருக்கு மரணம் அமையும் அப்படிங்கிற வரத்தை வந்து பிரம்மன் கிட்டேயே பெற்றுட்டாரு. அப்படி பெற்றதுக்கு பின்னாடி இந்த உலகத்தை அசுரர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக முனிவர்களையும் மனிதர்களையும் தன் அசுர கூட்டத்தோடு சென்று துன்புறுத்த ஆரம்பித்திருக்கிறான் இந்த கொடூர மன்னன். இதனால் தேவர்களுக்கான பூஜைகளும் யாகங்களும் நிறைய தடைப்பட்டது. தேவர்களுக்கான சக்திகளும் குறைய ஆரம்பித்து விட்டது. இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால இந்திரனிடம் சென்று தரகன் பூமியில் செய்யக்கூடிய குடும்பங்களை பற்றி கூறியிருக்கிறார். மனிதர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர். இவர்களை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்தோடு தரகனை அழிக்க பூலோகம் வந்தடைந்தார். இதனை கேள்வியுற்ற தரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். தரகனை பின்தொடர முடியாத இந்திரனுக்கு கோபம் வந்தது. இந்திரனால் கடலுக்குள் செல்ல முடியவில்லை. இதற்கு தீர்வு காண இந்திரன் முதல அக்னி பகவானை அழித்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கிவிடு என்று கூறினார். ஆனால் அக்னி பவனானோ கடல் நீர் இருந்தால்தான் மழை பெய்யும், தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார். இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழித்தார். வாயு பகவானுடைய வறண்ட காற்றினால் கடலை வற்ற வைக்கும்படி கூறினார். ஆனால் வாயு பகவானும் அக்னிதேவன் கூறிய காரணத்தை கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டார். இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற சாபத்தினை அளித்தார். அக்னி பகவான் மித்திரை என்ற பெயரிலும், வாயு பகவான் வருணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர். இந்த சமயத்தில் ஊர்வசி தேவலோகத்தில் செய்த தவறினால் இந்திரனின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டு பூலோகம் வந்து இருந்தால் அவள் ஒரு குளத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது மித்திரனும் வர்ணனும் அவளை கண்டனர். இப்படிப்பட்ட பேரழகியை அவர்கள் கண்டதில்லை. அப்போது அவர்களிடம் இருந்து வீரியம் வெளிப்பட்டது. மித்திரருடைய தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார். வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரால் விட்டார். கும்பத்திலிருந்து அவதரித்தவர்தான் அகத்திய முனிவர். தண்ணீரிலிருந்து அவதரித்தவர்தான் வசிஷ்ட முனிவர். அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தார். அசுரன் தாரகனோ குடத்தின் அளவு உள்ள ஒருவரால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன். அகத்தியரனுடைய பிறப்பை பற்றி அறிந்து கொண்ட தேவர்கள் அகத்தியரிடம் சென்று தாரகன் செய்து வரக்கூடிய கொடுமைகளை பற்றி கூறியிருக்கின்றனர். தாரகனை அழித்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தேவர்கள். அகத்தியரும் தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். தாரகனை அழிக்க அகத்தியர் 12 ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார். கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது. அகத்தியர் இந்திரனுடன் இணைந்து தாரகனை அவனது அசுர குலத்தையும் அழிக்க சென்றார்கள். இதனை அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். அகத்தியர் தன் தவ வலிமையால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்து விட்டார். அதன் பின்னர் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார். தாரகனை வதம் செய்த பிறகு அனைத்து நீரையும் கடலிலேயே விட்டுவிட்டார் அகத்தியர். இப்படிதான் அகத்தியர் உருவானதற்கான ஒரு வரலாறானது குறிப்பிடப்படுது. ஸோ அகத்தியர் உருவான இந்த ஒரு கதையின் மூலிமா அகத்தியர் சித்தர் பெரும் சிறப்பை வந்து பெற்றிருக்கிறாரு. அதனால தான் இன்றளவுக்கும் அகத்தியர் சித்தருக்கு தனி சிறப்பு வந்து கொடுக்கப்படுது, தனி மரியாதையும் கொடுக்கப்படுது. அகத்தியர் சித்தர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சித்தர். அவர் இருக்கக்கூடிய இடங்களில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வருமா? அதனால தான் அகத்தியர் சித்தர் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோவையும் இந்த தாள்களையும் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக தெரியாத பலருக்கும் இன்றைக்கி இப்போ இந்த அகத்தியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை விட அகத்தியர் ஒரு குட அளவு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சிவாயை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சிவாயை போற்றி அகத்தியரே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அகத்தியருடைய இந்த வீடியோவையும் பார்க்கட்டும், அகத்தியர் பற்றி இந்த தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.